தமிழ்நாட்டின் மாநில மரமாம் பனைமரத்தை கடந்த 2 ஆண்டுகளில் 10 லட்சத்திற்கும் அதிகமாக இம்மண்ணில் விதைத்து மண்வளம் காப்பதில் முன்னோடியாய் திகழும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர். என் கூட நடிச்ச சகோதரி குஷ்பு அவர்கள், தாமரை மலரும் மலரும் எங்க மலருது? அப்பா நான் ஒண்ணு சொல்லலப்பா, குச்சி போக பண்ணையில நமக்கு வேற மாதிரி வருதுப்பா. ஓகே சுந்தர்சி பண்ணிக்க. ஏப்பா கவுண்டிங் ஒரு மாதம் எதுக்குப்பா? யாராவது கேட்குறீங்களாப்பா? இல்லை ஒரு மாதம் எதுக்கு? டிஜிட்டல் இந்தியா தானே, தட்டினாக்க உடனே ரிசல்ட் வரும்ல. ஏன் நாக்க பிடிங்கிட்டு சாக வேணாம்? ஏதாவது எதிர்கட்சின்னு ஒன்று முதுகெலும்போட இருக்கா இந்த நாட்டில்? அது எதிர்க்க ஒரு மாதமாக யார் அங்கே விளக்கு பிடிச்சிட்டு நிற்கிறது? ஸ்டாலின் வந்து 10 வருட தொலைநோக்கு திட்டம் அறிவிச்சிருக்காரு, கல்வி நீர்வளம். ஆ தொலைநோக்கா எவ்வளோ? 10 வருஷக்கா? ஐயோ, ஆரியத்திற்கும் திராவிடத்துமான போர் போர். எல்லா ஆரியர்களை வச்சுக்கிட்டு நீ மங்கம் பாடிட்டு இருக்கிற, அவருக்கு பணம் கொடுக்குற, இவர் 350 கோடியை கிளிச்சவசியம் பார்க்குறவனுக்கு கொடுத்துருக்காரு. ஐ மீன் அவர் தான், அவர் பேர் நம்ம பிரசாந்த் கிஷோர். அந்த 350 கோடியை இல்லை இவருக்கெல்லாம் கொடுத்துருந்தா ஐடியா கொடுக்க மாட்டீங்க, ஐடியா கொடுக்க மாட்டீங்க. பாராட்டுவோம் எடப்பாடி ஐயாவை, பாராட்டுவோம். 6 சிலிண்டர் தருவதற்கு, அப்படி தரவில்லை என்றால் மன்சூர்அலிகான் போராடி வாங்கி தருவேன் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். மாட்டிக்கிட்டார்ல, கொடுக்க பாப்பா. இப்போ எங்களோட தேர்தல் அறிக்கை முதல் இதே அதான், பெட்ரோல் டீசல் கேஸ். பெட்ரோல் வந்து 50 ரூபா, டீசல் 40 ரூபா. இந்தியா முழுக்க இதான் விற்கணும். 10 வருஷத்துக்கு அதான் சட்டம். எல்லா ஏழை மக்கள் அக்கௌண்ட்லேயும் 15,01,00 ரூபா நாங்கள் போடுவோம். பரவாயில்ல, வரவேற்பு பயங்கரமாக இருக்குது. பாராட்டுவோம் எடப்பாடி ஐயாவை, பாராட்டுவோம். 6 சிலிண்டர் தருவதற்கு, அப்படி தரவில்லை என்றால் மன்சூர்அலிகான் போராடி வாங்கி தருவேன் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். மாட்டிக்கிட்டார்ல, கொடுக்க பாப்பா. நீங்கள் அந்த பாசிட்டிவாக நினைக்க மாட்டேங்கிறீங்க. விளைவா 6 சிலிண்டர் தர்றாங்க, அப்புறம் இடத்துக்கு வெங்காயம் குறைக்கணும் என்னங்க? நியாயம் வேணாமா? நியாயம் வேணாமாங்க? ஏப்பா ஒருத்தர் சொல்கிறாருலப்பா, படிக்க வேணாம். என்ன தம்பி, நீ பாசு பாசு போ. காதலும் தேர்வி நீ. ஏ தம்பி யாரா நீ? டிவைட் பண்ணி நீ பாசுடா, போட போட போட. நீட்டெல்லாம் எதுக்கு? நீட்டை அதே மாதிரி விளக்கிடுவார். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் நான் தாழ்மையான வேண்டுகோள், நீட் தேர்வையும் ரத்து செய்யுமாறு தேர்தல் அறிக்கையாக அறிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் தானே கையெழுத்து போட்டு வர வச்சது, அது என்னத்த முட்டிலும் ஆகத்தது? முட்டிலுமா? சும்மா ஸ்டாலினுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு அவர் நல்லா இருக்கட்டும், 4 லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டார். தமிழனா இனிமேல் தமிழன் தான் ஆளணும். ஐயா தேமுதிகங்கிறது விஜயகாந்த் அவர்களின் இயக்கம், அவருக்கு நான் தலைவணங்கிறேன். மாமனிதர், அற்புதமான மனிதர், இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் கலந்து பேசி தான் முடிக்க முடியும், டைமே இல்லை. ஆமாம், திருடம் உடையில் பின்னாடியே நம்மளும் ஓட வேண்டிய நிலைமை ஆயிருமோன்னு பயமாக இருக்குது எனக்கு இப்போ. சார் ஸ்டாலின் வந்து 10 வருட தொலைநோக்கு திட்டம் அறிவிச்சிருக்காரு, கல்வி நீர்வளம். ஆ ஓ தொலைநோக்கா எவ்வளோ? 10 வருஷக்கா? ஐயோ, ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள். அவர் 10 வருஷமாக ஆட்சியில் இல்லையில, அகோர பசியில் இருக்காங்க. புரியுதுங்களா? எனக்கு கண்ணு முன்னாடி நீங்களும் தெரியும், நாங்களும் தெரியும், பழைய ஆளுகளும் தெரியும். உண்டாக்கி எத்தனை கோடி முரசலை மாறன் வாங்கினது, இது ஓப்பனாக சொல்கிறேன். பல ஒவ்வொன்றுக்கும் கையெழுத்து போட்டு இத்தனை மீத்தனே லொட்டு லொஸ்க்கு ஏதாவது கையெழுத்து போட்டு வாங்கி வாங்கி அவங்க திராவிடத்தை பேசி பேசி அவங்க சொத்து சேர்த்து மிகப்பெரிய உலகத்தின் நம்பர் 1 நம்பர் பணக்காரங்களா இருக்காங்களா இல்லையா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், இருக்காங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லையா? ரொம்ப ஏழையா? அடுத்த வேலை சொத்துக்கு லாட்டரி அடிக்கிறாங்களா? இல்லை. இவர் 350 கோடியை கிளிச்சவசியம் பார்க்குறவனுக்கு கொடுத்துருக்கார், அதுவும் ஆரியருக்கு கொடுத்துருக்கார். ஐ மீன் அவர் தான், அவர் பேர் நம்ம பிரசாந்த் கிஷோர். ஆ இவர் திட்டமெல்லாம் எதை எதிர்த்து? ஆயிரக்கணக்கான பேர் செத்தது எதை எதிர்த்து? ஆரியத்திற்கும் திராவிடத்துக்குமான போர் போர். எல்லா ஆரியர்களை வச்சுக்கிட்டு நீ மங்கம் பாடிட்டு இருக்கிற, அவருக்கு பணம் கொடுக்குற, அந்த 350 கோடியை இல்லை இவருக்கெல்லாம் கொடுத்துருந்தா ஐடியா கொடுக்க மாட்டீங்க, ஐடியா கொடுக்க மாட்டீங்க. அப்படி எனக்கு கொடுத்துருந்தா நான் கொடுக்க மாட்டேன். சன் டிவியிலப்பா இவ்வளோ சொல்கிறீங்களப்பா, 1000 ரூபா சன் டிவியில் அந்த டிடிஎஸ் டி 10 வருஷத்துக்கு கிடையாது. சொல்ல சொல்லு. ஹலோ ஸ்டாலின் சார், சொல்ல சொல்லுங்கப்பா. ஒத்து வரலாம்? இல்லை, அதாவது நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை எனக்கு யதார்த்தமான அரசியலில் தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது. அதாவது என்னை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னத்தை சொல்கிறது, என்ன நானே பாராட்டிட்டு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. நாட்கள் பாருங்களேன், இப்போ 6ஆம் தேதி தேர்தல்,
என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்படி போய் சின்னத்தை பதிய வைக்கிறது? சின்ன வாங்குறதுக்கு அப்புறம் பத்து நாள் தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் சின்னத்தை போய் தூங்குறவங்க வெளிப்பட்டு இருந்தால் இந்த பார் சின்னம் இந்த இதான் இந்த அவுட்டு போட்டு எங்கே நேரம், எங்கே காசு, எங்கே பணம், இது என்ன ஜனநாயகம்? இந்த பொட்டிகள்லாம் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு கேட்குறேன். சாதாரணமாக விளையாட்டாக பேசுவோமே, இப்போது கொண்டு வந்த பொட்டிகள் எல்லாம் எங்கிருந்து வந்தன, அவை எங்கே பாதுகாத்து வைக்கப்பட்டு இருந்தன தெரியுமா உங்களுக்கு? இவங்க தான் கண்ணு எதிர விளக்கண்ணை ஊற்றிட்டு இருக்கீங்களே. ஜட்ஜி அவங்க கையில் இருக்காங்க, தேர்தல் கமிஷன் அவங்க கையில் இருக்காங்க, எல்லாமே சொல்லிட்டு வரோமா இல்லையா? அப்போ அதை மாற்று மாற்று, பொட்டி வேணாம், யா வாக்கு எந்திருந்தால் வேணும் சொல்கிறோமா இல்லையா? கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கேருந்து வந்தேன்னு தெரில. இப்போ 20 தொகுதி முடிவாயிடுச்சா, 30 ஆயிடுச்சா, அதை தாமரை எல்லா இடத்துலையும் குத்தி ஒவ்வொரு பொட்டியிலும் 25-30 ஆயிரத்தை வச்சு இப்போ எந்த தொகுதியில் நிற்கிதோ, ஏன்னா மாறி போயிடக்கூடாதுல்ல, அந்த தொகுதிக்கு அவங்களே தான் அனுப்புவாங்க. நீ போய் அதெல்லாம் முடியாது, அந்த நடுவு பீசோடு மீன் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி அதை அனுப்பாத. யார் கேட்க போகிறா? ஒன்றும் இல்லை, அளவுக்கு வந்துருச்சா பொட்டி ஓடுறேன். ஏ, எலெக்ஷன் பார்த்துட்ருக்காங்க. இல்லை சந்தேகம்ப்பா, நான் கேட்குற தப்பாக சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இந்த பொட்டி எங்கேருந்து வந்தது, யார் பாதுகாப்பில் இருந்தது? 20 லட்சம் பொட்டிகள் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்குது, இருக்கா இல்லையா? சீனாவில் அடித்தாங்களா இல்லையா? எல்லாம் சீனாவில் தான் அடிப்பாங்க. ஆனால் நம்ம பிரதமர் சீனான்னு சொல்ல மாட்டோம், வாயில் சீனான்னு வந்து அங்கே பருப்படுத்துகிறோம். 1000 சதுர கிலோமீட்டருங்க, 1000 சதுர கிலோமீட்டர் வந்து சீனாக்காரன் பிடிச்சிட்டாங்க. ஒரு தில்லு இல்லை, ஒரு வக்கு இல்லை, ஒரு தொடநடுங்கி பிரதமரும் ஒரு தொடநடுங்கி ஆட்சி தைரியமாக இங்கே வந்து ஓட்டு கேட்க வர்றாங்க. என் கூட நடித்த சகோதரி குஷ்பு அவர்கள், தோமரையும் மலரும் மலரும் எங்கே மலருது? அதுப்பா நான் ஒன்றும் சொல்லலைப்பா, அப்பா போட்டு வரீங்க. இல்லை அவர்கிட்ட என்ன சொன்னேன், அது என்னப்பா குச்சி போக்கு பண்ணையில் நமக்கு வேறு மாதிரி வருதுப்பா. ஓகே, சுந்தர்சி பண்ணிக்க, ஆமாம் நல்ல டைரக்டர். சி விட்டு தள்ளுங்க, நான் கேட்டது என்ன, அந்த பொட்டி எலக்ட்ரானிக் மிஷின், அப்புறம் என்னமோ ஒன்று சொன்னீங்கள பாயிண்ட்டு, அதான் இந்தியாவில் நடக்காத ஒரு சம்பவம். ஏப்பா கவுண்டிங்க 1 மாதம் எதுக்குப்பா? யாராவது கேட்குறீங்களாப்பா? இதெல்லாம் இல்லை 1 மாதம் எதுக்கு? ஆனால் நான் படித்து அந்த அசாமி வேலை செய்கிறவங்கெல்லாம் இங்கிலீஷ் ஏபிசிடி படிச்சுட்டு அப்புறம் வந்து அது எண்றதுக்கு உடைக்க போகிறாங்களா? டிஜிட்டல் இந்தியா தானே, தட்டினாக்க ஒன்று ரிசல்ட் வரும்ல, ஏன் 1 மாதம் இல்லை எதுக்கு 1 மாதம்? ஏன் நாக்க பிடிங்கிட்டு சாக வேணாம்? ஏதாவது எதிர்கட்சின்னு ஒன்று முதுகெலும்போடு இருக்கா இந்த நாட்டில்? அது எதிர்க்க 1 மாதமாக யார் அங்கே விளக்கு பிடிச்சிட்டு நிற்கிறது? முன்னாடி சீல் வச்சுருவான், மிகப்பெரிய கல்லூரிகளில் கொண்டு போய் வைப்பாங்க, பின்னாடி ஒரு ஜன்னலை திறந்து வச்சுருந்து ஒரு ஸ்க்ரூவை எடுத்து வச்சுருந்து உள்ளே ஒரு ஆள் இருந்தால் ஒரு மாதிரி போய் உட்காந்துருந்தா அவங்களுக்கு என்ன தெரியும்? அழகாக போட்டு இதை போட்டு பான்பாக போட்டு ஆள் பாட்டுக்கு போட்டு டொங் 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 டொங்னு திறந்தே பண்ணிட்டு வந்தால் என்ன தெரியும் உங்களுக்கு? ஏப்பா ஹேக்கிங் இதே பண்ண முடியுதில்லை, செவ்வாய் கிரகத்தில் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதில்லை, நியூஸில் வருதா இல்லையா? ஐயோ ஆண்டவா முடியலப்பா. இப்போது எங்களோட தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் முதல் முறையாக உங்களுக்கு. முதல் இதே அதான், பெட்ரோல் டீசல் கேஸ், பெட்ரோல் வந்து 50 ரூபா, டீசல் 40 ரூபா, இந்தியா முழுவதுக்கு இதான் விற்கணும், 10 வருஷத்துக்கு அதான் சட்டம். முதல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து உயர் பதவிகளிலும் 95 விழுக்காடு இருக்கிறவங்க சமன்படுத்தி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும் அந்த பதவிகளை என்பது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை தேர்தல் அறிக்கையாக. அடுத்து ஈத்தேனுக்கும் மீத்தேனுக்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் நீட்டுக்கும் இந்த மாதிரி எல்லா திட்டங்களுக்கும் வாங்குறத வாங்கிட்டு அனுமதி கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் அதை வந்தால் கொண்டு வர மாட்டோம்னு சொல்கிறவங்கள நாங்கள் தோலரிப்போம். மூன்றாவதாக அம்பானி அதானிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட மாதிரி, அம்பானி அதானி அகர்வால் இப்படி குஜராத்தி பணியாக்களுக்கு 300,000 கோடி தள்ளுபடி பண்ணிடுச்சு, அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி அவங்க இன்னும் கொடுக்க வேண்டியதெல்லாம் வாங்கி எல்லா ஏழை மக்கள் அக்கௌண்ட்லேயும் 15,01,000 ரூபா நாங்கள் போடுவோம். பரவாயில்லையே, வரவேற்பு பயங்கரமாக இருக்குது, போடுவோம், நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். ஏன்டா தொகைகள் அந்த மாதிரி 10 லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடின்னு ஏகப்பட்டதாக இருக்குது. நான்காவதாக, லட்சக்கணக்கான பெண்கள் தாலி அழுக்க காரணமான சாராய ஆலைகள், டாஸ்மாக் அதிமுக வச்சுருக்கிறத சொல்கிறாங்க, திமுக வச்சுருக்கிறது எல்லாத்தையும் உடச்சிருவோம். அதன் இடத்துல 1000,000கணக்கான 1,00,000கணக்கான 20,000,000கணக்கான பனைமரங்கள் நட்டு வச்சு பனை தனை, அதில் இருந்து பனை நீர்லேருந்து தான் ஷாம்பெயின் தயாரிக்கிறாங்க ஃபாரினில். அந்த மாதிரி ஆரோக்கியமான பானமாக தயாரித்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம், ஆரோக்கியமான உணவாக அதை அறிமுகப்படுத்தி கட்டுப்பாடோடு இந்தியாவில் வைப்போம், வெளிநாட்டுக்கு அதன் மூலம் 500,000 கோடிகள் அந்நிய செலாவணி நமக்கு கிடைக்கும்.
அடுத்து குரங்கையில் பூமாலை கிடச்ச மாதிரி மத்திய அரசில் மாட்டிக்கிட்டு இந்த தமிழகத்தை கொரோனா இல்லாத தமிழகமாக மாற்றணும். இந்த கொரோனா இல்லாத நாடாக முதல்ல இதை அறிவித்தா தான் இந்த நாடு உருப்படும். யார் இதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியில் யார் மண்டையை போட்டாலும் சத்தியமாக நாங்கள் மெரினா பீச்சில் புதைக்க மாட்டோம். புரியுதுங்களா? ஏழாவது, போலீஸை சரி கட்டி முட்டுச்சந்தில் வாக்காளருக்கு அங்கங்கே பணம் கொடுக்க அரசியல்வாதிகளாம் பிடிச்சி நாய் வண்டியில் ஏற்றி வீரப்பங்காட்டுக்கோ இல்லாட்டி ஆந்திராவுக்கோ அனுப்பிச்சு தொண்டர். தமிழகத்தில் எட்டாவது, தமிழகத்தில் தமிழர் அல்லாதோர் ஆயிரக்கணக்காக ஏக்கர் வாங்குகிறாங்க, பூமியை வாங்கிடுறாங்க. அண்ணே ரொம்ப முக்கியமானது என்ன, வேற்று மாநிலத்தவர் இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வணிக நோக்கிலையோ தன்னை எந்த நோக்கிலையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்து எங்கள் மண்ணை நாங்கள் காப்பாற்ற முதன்மையாக நிற்போம். உயிரே போனாலும் பரவாயில்ல. தொகுதி மக்கள் கையெழுத்து போடுவோம். இந்த வேட்பாளர் இவர் நின்னாருன்னா அந்த தொகுதியில் உள்ள முக்கியமான எல்லா தலைகள்லேயும் ஒரு பெரிய கடிதங்கள் வாங்கி அந்த கடிதங்களில் எங்கள் வேட்பாளர் கையெழுத்து போட்டு தருவார். ஒரு வருஷத்தில் அந்த தொகுதியை நீங்கள் கேட்குறத செஞ்சு கொடுக்காட்டி நாங்கள் பதவி விலகிடுவோம் அப்படின்னு எந்த கட்சிக்காரனு எழுதி கொடுக்கட்டும். என்னால் நல்லது நடக்கட்டும்னா நடக்கட்டும். கடைசியாக பத்தாவது, கவர்னர் ஆட்சி ஒழிக்கப்படும். கவர்னரே இங்கே வேணாம், எந்த மாநிலத்துக்கும் வேணாம். அந்த கவர்னர் மாளிகையில் 650 ஏக்கரில் அது நம்ம இடம், இந்த இந்த எங்கள் தமிழ்நாட்டோட மண். அங்கே வந்து ஒரு 10 ஸ்விம்மிங் பூல், ஒலிம்பிக்கு பசங்களுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அந்த இது, இந்த இது ஒலிம்பிக்கில் இல்லாத நம்ம கபடி என்னென்ன விளையாட்டு இது இருக்கோ அள்ளிட்டு வந்துடலாம் மெடலை. அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம், ஃபுட்பாலுக்கு கொஞ்சம், கபடிக்கு கொஞ்சம், இந்த மாதிரி திடல்களை கட்டி விட்டு அரசாங்க செலவில், தமிழ்நாட்டு அரசாங்க செலவில் அங்கே பயிற்சி கூடங்களெல்லாம் அமைச்சு ஒலிம்பிக்கான பயிற்றுவிப்பு கூடமாகவும் இந்த மாதிரி மக்கள் கல்யாணங்கள் நடந்ததுக்கு ஒரு அரங்குகளாகவும் அது நிறைவேறணும். அந்த மான்கள்லாம், அவ்வளோ மான்கள் இருக்கையில் அதெல்லாம் ஒரு இயற்கை சூழ்ந்த, இயற்கை சார்ந்த ஒரு ஒரு அமைப்பை அதை மாற்றணும். கவர்னர் பதவி ஒழிக்கப்படணும். அவர் பேர் அமைதி ஐயா, முக்கியமான கேள்வி கேட்குறாரு ஐயா சகோதரர். அவர் பேர் என்னங்க ஐயா? அவர் அப்துல் கலாமுக்கு என்ன வீட்டில் பெருக்கிட்டு இருந்தாரா, கூட்டிகிட்டு இருந்தாரா? அறிவியல் ஆலோசகர். அறிவியல் ஆலோசகரா? ஐயோ, அதாவது அப்துல் கலாமுக்கு அறிவியல் அவர் தான் ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தார். பூ எப்படி மலருது, ராக்கெட் எப்படி விடுறது, அது என்னன்னு தெரியல, ஒரே காமெடியாக இருக்குது. செத்து போயிட்டாரு மனுஷங்கிறதுனால அது. அவர் பேர் என்ன, அறிவியலுக்கு ஆலோசகராகலாம் இருந்தாராம்மா? அறிவியல் அப்துல் கலாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டார் அறிவியல், அவளை ஆலோசனை பண்ணியிருக்கார். ஆஹா, அவர் தான் ஷாம்புக்கு வேலை ஏதோ ஒன்று மூலிகை கொடுத்து முடியெல்லாம் வளர்த்து விட்ருக்கார். ஆஹா, இப்போ அவர் எந்த கட்சியில் இருக்கார்? சரி, போய் நேற்று அவர் முத்துமீரானி இறந்து போனார், அவர் சாவுக்கு போனாங்களா? அப்படி சகோதரன் ஒருத்தர் அப்துல் கலாமோட சொந்த அண்ணன் இறந்துட்டார் இல்லைங்க, அவர் சாவுக்கு பொன்ராஜோ கமலஹாசனோ போனாங்களா? ஏங்க, நான் கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அவர் போகலையா? கமலஹாசன் போனாராங்க, பாவங்க, தனி மனுஷங்க. சொந்த அண்ணன் இறந்து போயிட்டாங்களே, அப்புறம் அவர் பேரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களே. கமலஹாசன் அவர் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சினாரு, அவர் வீட்டில் ஒரு இலவு விழுந்துருச்சு, போய் பார்த்துட்டு வரணுமா இல்லையா? தமிழ் பண்பாடாக தானே, பதிலே பேச மாட்டேங்க. நீங்கள் காசு வாங்கிட்டீங்களா கமல் சார்கிட்ட? என்னங்க இது கொடுமையாக இருக்குது? நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க, போனாரா இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? பாம் முட்டாலும் சொல்லிடுறீங்க, அங்கே அது இது எல்லா செய்தியும் போட்டுறீங்க அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வெரி குட், வெரி குட், நன்றி. ரகுபதி ராகவ ராஜாராம், ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம். நமது சின்னம் விவசாயி, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.